வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார். இன்றைக்கி நம்ம சினி மாயம் ஷோவில் இந்த முக்கியமான படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கல்கி 2898 AD. டைட்டில் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கல்கின்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு ஸ்டோரியாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஃபுல்லாக நாகேஷ்வின் தாங்க. டைலாக் ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க, அதில் ஒருத்தரும் நம்ம நாகேஷ்வின் தான். நாகேஷ்வின் வேறு யாரும் கிடையாது, மகாநதி படம் பார்த்துருப்பீங்களா, கீர்த்தி சுரேஷ் அவர்கள், சாவித்ரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த படத்தை இயக்குனது இவர் தான். இந்த கல்கி படத்தில் நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரபாஸ், அமிதாப், கமல், தீபிகா, போது ஒரு பெரிய லிஸ்ட்டு. திஷா பட்டன் கூட நடிச்சிருக்காங்க படத்தில். இந்த படத்துக்கு இசை நம்ம சனாதான், சந்தோஷ் நாராயணன். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ப்ராடக்ட் ஒருத்தர். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மூவிஸ் பெரிய ஆள். இங்கே எப்படி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி டாப்பில் ஒன்றுன்னு இருக்குன்னா, இது போல் அந்த சைடில் இவங்க தான் டாப்பு. இந்த படத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 600 கோடி ரூபாங்க. இந்த ஒரு படத்துக்கான பட்ஜெட் மட்டுமே. இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு படம்னா அது இந்த படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, நாம் அப்போவே கணிச்சிருந்தோம், ரைட்டு, கமல் சார் வில்லனாக ஒரு படத்தில் பண்ணுறாருன்னா அவர் தான் படத்தை தூக்கி நிறுத்த போகிறாருன்னு கணிச்சிருந்தோம். லிட்டரலாக அதான் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான சீன்ஸில் மட்டும் தான் வந்திருப்பார் கமல் சார். ஆனால் அவர் வர சீன்லாம் கிளாப்பு அழுது தேட்டரில். அந்த ஒரு அப்பியரன்ஸில் கமல் சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்கே மாட்டீங்க. நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் தான் இந்த கல்கியவே அப்படி தூக்கி நிறுத்தி வச்சுருக்காரு. இந்த படத்தோட கதை ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை வழக்கமாக சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக கல்கி கிடையாதுங்க, கர்ணன். டைட்டில் அப்படி தான் வச்சுருக்கணும். ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் நான் இங்கே சொல்லி உடைக்க வரும்ல, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரபாஸ் அவர்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா வர வர எப்படி இருக்குன்ட்டு, ராமாயணத்துக்காக ஒரு ஆதி புருஷ், மகாபாரதத்துக்காக ஒரு கல்கி, இவ்வளோ தான். ஸோ அடுத்து என்ன மித்தாலஜி சார்ந்த சில கதைகள் இருக்கோ அதுலேயே நம்ம பிரபாஸை இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். நல்லா சாமி படங்களை மட்டும் தேர்வு செஞ்சு நடிக்கிற மாதிரி நம்மால் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த கல்கி படத்தை பார்க்குறப்ப டு பி ஃப்ராங்க், என் மைண்டில் ஒன்ன விஷயம், இது அந்த படமாச்சு, இது இந்த படமாச்சு, இந்த சீன் அங்கே வந்துச்சு, அது இதுன்னு ஒரு 40-50 ஹாலிவுட் படங்களோட சீக்வன்ஸ் கண்ணு முன்னாடி சர்சஸ்ன்னு வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தில் கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் எனக்கு இந்த சீக்வன்ஸை பார்த்து கனெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் லேக் இல்லாமல் என்னால் படம் பார்க்க முடிஞ்சுது. இந்த 50 ஹாலிவுட் படங்கள்லேருந்து ஒரு 5 மட்டும் சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரேமுக்காகவும் டியூனை பயன்படுத்தியிருக்காங்க. டியூன் படத்தை மரத்துக்காக அவதார், அவதார் படம் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒரு மரம் அதில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அதை தெய்வீகமாக பார்ப்பாங்க. அதே போல ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்துலேயும். இந்த மெஷின்ஸை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் ஒன்று இருக்கவங்க இந்த கல்கியில். இதை பார்க்குறப்ப ஆப்வியஸ்லி அயன்மேன் தான் நம்ம நினைவுக்கு வருது. அப்படியே இருக்கும் ஃப்ரேமிங் முதற்கொண்டு. யாஸ்கின் இந்த கல்கி படத்தோட வில்லன் கேரக்டர், வேறு யாரும் இல்லை, கமல் சார் தான். அந்த யாஸ்கின் கேரக்டர் அப்படியே அவெஞ்சர்ஸில் இருக்க தேனோஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் தூக்கியிருக்க மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் 5வதா சிறு குடியா, இந்த பிளாக் பேந்தர் படம் சார்ந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே தான். இந்த கல்கி படத்திலும் சிறுகுடி மக்களாக வராங்க சந்ததியை காப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டச்சை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் ஒரு 5 சொல்லிட்டேன், மிச்சம் இருக்க 45 படங்கள் இருக்குல்ல, அதை நீங்களே படம் பார்த்து கண்டுபிடிங்க, அவ்வளோ ஹாலிவுட் டச்சு வரும். நாகேஷ்வின் எந்த அளவுக்கு மெனக்கிட்டிருக்கார் அப்படின்றது இங்கே லிட்ரலாக தெரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு நாகேஷ்வின் மார்வல் ஃபேனாக தான் இருக்கணும், மாற்று கருத்தே இல்லை. டிசி பக்கம் போன ஒருத்தர் இவ்வளோலாம் இந்தளவுக்கு மேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. மார்வல் ஃபேனாக யாருக்கு நாட்டி நரம்பு ஃபுல்லாக ரத்தத்தில் ஊறி போயிருக்கோ, மார்வல் அப்படியே இந்தியன் வெர்ஷனாக இங்கே கொண்டு வந்து வைக்க முடியுது. நாகேஷ்வின் அந்த ரேஸில் ஜெயிச்சிருக்காரு. ப்ரோ வஞ்ச புகழ்ச்சி அனிமாரி இருக்கீங்களே, நீங்கள் புகழ்றீங்களா இல்லை இகழ்றீங்களான்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அப் டு யூ மக்களே. பார்த்து நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அவ்வளோதான். இந்த படத்தில் ஒரு சில கனெக்டை டைலாகாக இல்லாமல் காட்சியாக நம்மளுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக சினிமா ஊடகம் அப்படின்றது இது தான், நீங்கள் வசனமாக பேசி பேசி புரிய வைக்கிறத விட காட்சியாக காண்பிச்சு புரிய வைக்கணும். அந்த வகையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனை சொல்கிறேன். படத்தோட ஆரம்பத்தில் வர சீன் தான், ஒரு வெள்ளை குதிரையை காட்டுவாங்க, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பின்னாடி போகிற மாதிரி காட்டுவாங்க. இவ்வளோதான் என்னால் வளர்க்க முடியும். நீங்கள் படம் பாருங்கன்னா அது ஸ்பாய்லராக மாறிடும். இந்த வெள்ளை குதிரையை கல்கி அவதாரம் சார்ந்து இந்த இறுதி நாளில் வரக்கூடியதாக நாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மித்தாலஜி அடிப்படையில் அது அப்படியே முதல் ஃப்ரேம்லேருந்து ஆரம்பிச்சிருப்பா. அப்படி இந்த வெள்ளைக்குதிரை கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா படம் முழுக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த கல்கி படம் பார்த்து வெளியே வந்தப்போ என் மனசில் ஒன்று ஒரே ஒரு விஷயம், ஏன்பா இதுக்கப்புறம் நாம் கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட கதைகள் இருக்குல்ல, நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் இருக்குல்ல, கற்பனையாக இருக்கிற கதைகளாக இருக்கட்டும், புராண கதை, இதிகாசம், எந்த கதையாக வேணாலும் இருக்கட்டும், அதையே நம்ம படமாக பண்ணலாமே, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் உள்ளே இருக்கு. மகாபாரதத்தை விட ஒரு பெரிய கதை வேணுமா? மகாபாரத கேரக்டர்ஸை விட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வேணுமா? எதுக்கு சும்மா வெளிநாட்டு படங்களை பார்த்து பார்த்து அதையே நம்ம டச்சில் காப்பி அடிச்சுட்டு அதை அப்படியே கேட்டால் இன்ஸ்பயர் ஆகிறதுன்னு சொல்லணும். நம்ம ஊரில் இருந்து நிறைய கதைகளை பிடிக்கலாமேன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. நாகேஷ்வனுடைய இந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, இது நம்ம மனசார பாராட்டியே ஆகணும். மகாபாரதம் கதை தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த கல்கி படத்தை பார்க்குறப்ப கூஸ்பம் கேரண்டி. ஏன்னா நாம் ஒரு புக்கை படிக்கிறது வேறு, அதை படமாக பார்க்குறது வேறு.
நம்ம படமாக பார்க்குறப்ப ஓ கர்ணன் கேரக்டர்னா இதுதான் போல இருக்குது, அர்ஜுனன் கேரக்டர்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு அதை பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிப்போம் அந்த தோற்றத்தை. ஆனால் நீங்கள் ஒரு புக்காக அதில் கதையாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் அந்த கதையை படிப்போம், அர்ஜுனனை பற்றி ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, அர்ஜுனனோட தோற்றம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. அப்போ நான் ஒரு இமேஜினேஷனுக்கு போவேன், என் மனசில் ஒரு தோற்றம் வரும், இன்னொருத்தன் படிக்கிறப்ப அவனுக்கு ஒரு தோற்றம் வரும், இன்னொருத்தன் படிக்கிறப்ப அவனுக்கு ஒரு தோற்றம். இதுதான் எழுத்துக்கு இருக்கிற மதிப்பு. படமாக பார்க்குறப்ப ஒரே ஒரு தோற்றம் மட்டும் தான் நம்ம மனசில் இறங்கும், ஆனால் படிக்கிறப்ப ஒவ்வொருத்தரோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி தோற்றம் மெருகாகி போயிட்டே இருக்கும். அது அப்படியே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப வாவ் அப்படின்ற மொமெண்ட் ஒன்று கிடைக்குங்க, அது இந்த படத்தில் கிடைக்குது. மகாபாரதம் படித்து இந்தந்த கேரக்டர் சார்ந்து நாம் ஒரு ஓமை வச்சிருப்போல் மனசில், அது அப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்த விட அதை விட ஒரு படி மேலே கொண்டு வந்திருக்காங்க, கூஸ்பம் கேரண்டி மக்களே. இந்த கல்கி படத்தை வர மகாபாரத சீக்வன்ஸ்லாம் அப்படி கூஸ்பம்பை கொடுக்குது. முக்கியமான விஷயங்களை பார்த்து முடிச்சிட்டோமா, இப்போ கதைக்குள்ளே போவோம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்கி அவதாரத்தை ஒருத்தவங்க வயிற்றுல சுமக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி அமரராகவே தன்னோட ஆளுமையை ஃபுல்லாக மனிதகுலம் மேலே செலுத்தணும் அப்படின்ட்டு வில்லன் கதாபாத்திரமான யாஸ்கின் நினைக்கிறாப்படி. இந்த வில்லன் யாஸ்கினை மகாபாரத கேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து தடுத்தாங்களா இல்லையா, இவ்வளோதாங்க கதை. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 இருக்குது ப்ரோ. இப்போ மைனஸ் பாயிண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குங்க. ஜென்வனாக சொல்லணும்னா 2 மைனஸ் பாயிண்ட் தான். முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மொதல் ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்துக்கான கேரக்டர் செலெக்ஷன் இருக்குல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக 2 பேரை சொல்லலாம். ஹீரோவை கைகாட்டம் நினைக்காதீங்க. த வெள்ளன் கேரக்டராக சித்தரிச்சிருக்காங்களே கமல்ஹாசன் அவர்கள், யாஸ்கின், சுப்ரீம் யாஸ்கின். செம கேரக்டர் ஸ்ட்ரக்சருங்க இது, உண்மையிலேயே சரியான கேரக்டர் ஸ்ட்ரக்சர். ஏன்னா பிரபாஸ் வர சீன்லாம் படத்தில் பார்க்குறப்ப லேகாக இருந்துச்சு, டு பி ஃப்ரங்க் லேகாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே. ஏன்ப்பா ஹீரோ இல்லாமல் படத்தை கொண்டு போகும்போது நம்மளை புலம்ப வைக்கிறாளே என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கமல் சார் வர போர்ஷன் இருக்குல்ல ரொம்ப சொற்பமான போர்ஷன்ஸ் தான், ஆனால் அந்த போர்ஷன்லாம் அப்படி இருந்துச்சுங்க வெறித்தனமாக தேட்டரில் பார்க்குறப்ப. ஒரு ஹீரோ இல்லாமல் ஒரு படத்தை பார்க்கணும்னு நம்ம விரும்புவோமா, ஆனால் அப்படி நம்ம விரும்புகிறோம்னா அதுதான் இந்த படம், அப்படி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் செஷனில் சொதப்பினாங்க, அதை விட்டுருங்க. மற்றபடி இந்த யாஸ்கின் கேரக்டராக கமல்ஹாசன் அவர்களை சூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அஸ்வத்தாமா கேரக்டருக்காக அமிதாப் பச்சன் அவர்களை செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும், சம செலெக்ஷன் ரெண்டுமே. படம் முழுக்க அமிதாப் ஜி வராருங்க, முழுக்க முழுக்க அவர் தான் ஹீரோவே. ஏதோ காமெடியின் மாதிரி தான் பிரபாஸை போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில். அதுவும் மனுஷன் வேறு அப்படி இருப்பாரா, நல்லா ஆஜானு பாகுவா. அந்த ஒரு அஸ்வத்தாமா கேரக்டருக்கு சூப்பராக சூட் ஆகிருந்தார். நாம் இதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை டீகோட் பண்ணுறப்பலாம் சில விஷயங்களை கணிச்சிருந்த பாருங்க, ஒன்று கூட மிஸ் ஆகல மக்களை, எல்லாமே இந்த படத்தில் அப்படியே வருது. மகாபாரத கதை சார்ந்து ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க அஸ்வத்தாமான்னு, அவரை ஃப்யூச்சரோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டோரி லைன்லாம் நாகேஷன் எப்படி யோசிச்சார்னு தெரியல, சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு கதை, யோசிச்சு பாருங்களேன். நாம் கற்பனை நினச்சிட்ருக்க கதைகள், இது கற்பனை கிடையாதுப்பா உண்மை. இதெல்லாம் நடந்து ஒரு 4000, 5000, 6000 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர்ஸில் சில இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் போடா பைத்தியகாரா இப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். ஆனால் சினிமாவில் கற்பனை வளம் தானே காசு குடிக்கும். அந்த ஒரு கற்பனையை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு நாகேஷ்வன். ஏன்ஷியன் டைமுக்கு முன்னாடியிலேருந்து கதையோட ஆரம்பத்தை எடுத்து நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலத்துக்கும் தாண்டி பல ஆண்டுகளுக்கு அப்புறமா நடக்கிற விஷயங்களை கோர்த்து ஒரு கதையை நம்மளுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. செம்ம அட்டெம்ப்ட் இது. மூணாவது ப்ளஸ் பாயிண்ட்டு திரைக்கதை. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லீனியர் நான் லீனியர் எப்படிலாம் போகிறத விட்டுட்டு எப்பயோ நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு கதை, அது கற்பனை கூட பல பேர் கன்வே ஆகிருக்கும். ஆனால் அதை நிஜத்தோடு சேர்த்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறதுலாம் ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கு எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த டாஸ்க் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் தான் சரி ஓகே மைனஸை பற்றி போக பேசுவோம், இங்கேயே மைனஸை பற்றி பேசுகிறேன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறப்ப யோசிச்சு பாருங்கள். நாலாவது ப்ளஸ் பாயிண்ட்டு எடிட்டிங்க. இந்த படத்தில் மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான். என்ன எடிட் ஒர்க்குங்க, இந்த எஃபெக்டாக அது புதுசு புதுசாக போகிறது அதெல்லாம் விட்டுருங்க, அது செகண்டரி. ஆனால் ஒரு ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னா எடிட்டரோட கைஜாலும் ரொம்ப ரொம்ப பெருசாக வேணும். அந்த மனுஷன் இந்த படத்துக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு, பாராட்டி ஆகணும். அஞ்சாவது மேக்கிங். இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, பொதுவாக பெரிய பெரிய ஹீரோஸ் படம் அப்படின்னா அவங்களுக்கே பெரும்பாலான சம்பளம் போயிடும், மிச்சம் சொச்சு இருக்கிறத வச்சு தான் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பாதிக்கு பாதி பணத்தை மேக்கிங்காக செலவு பண்ண மாதிரி இருக்குது, தெரியுது ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் பார்க்குறப்ப. ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட்டு கிராஃபிக்ஸு. இந்த படத்தில் நீங்கள் பெருசாக கிராஃபிக்ஸ் ஸ்கோரை கண்டுபிடிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா கேரக்டர் காட்டுவாங்கள்ல அந்த குருஷேத்திர போர் சார்ந்து, அப்போ மட்டும் தான் லைட்டாக அவங்களால பார்க்க முடியும். ஆக்சுவலாக விஎஃபெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது ரொம்ப கஷ்டம் அந்த அவுட்டை கொண்டு வர்றது. ஆனால் அதை கொண்டு வந்திருந்தாங்க, அதில் மட்டும் தான் லைட்டாக தெரியும். இது எப்படின்னா மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் நம்ம வேன் ஜான்சனோட பாதி உடம்புக்கு மேலே ஃபுல்லாக தேலை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ வேன் ஜான்சன் முகத்தை பார்த்தீங்கன்னா முடி அசைவது முக அசைவுலாம் லிட்டலாக ஒரு மாதிரி நம்மளுக்கு தெரியும் பாருங்க. அந்த டச்சில் நாம் இந்த அஸ்வத்தாமா கேரக்டரை பார்க்க முடியும்.
இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதோட அட்வான்ஸ்மெண்ட்டாக சில டெக்னிக்ஸை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன இறரை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா படம் முழுக்க கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சண்டை காட்சிகள். இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க, தேவையற்றது தேவையுள்ளதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் தேவையுள்ள சண்டை காட்சிகள் நீளத்தை விட தேவையற்ற சண்டை காட்சிகள் நீளமாக ஓடிட்டுருக்குல்ல, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நானும் மைனஸ் பாயிண்ட்ஸ் எங்கேயே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, இதை பற்றி எடுக்கும்போது லைட்டாக அதுவும் வந்து நின்றுது. பட் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த மெயின் கேரக்டர்ஸோட சண்டை காட்சிகள் இருக்குல்ல, லிட்ரலி ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த கர்ணன் கேரக்டர். படத்தில் கர்ணன்ற ஒரு பேரை சொல்லுங்கள், குருஷேத்திர போர் கர்ணன் இருக்கார்ல, மகாபாரத கர்ணன், அவரை சொல்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு பில்டப் கொடுப்பாங்க பாருங்க. இப்போ பேசும்போதே எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது மக்களே, அப்படி ஒரு பில்டப்பு. நாம் படிக்கிறப்ப ஓ கர்ணனாக இப்படி தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல, இந்த படத்தில் பார்க்குறப்ப அந்த கற்பனையெல்லாம் உடச்சிட்டு வேறு லெவலுக்கு போகுது. அப்படி பண்ணி வச்சுருக்காங்க கர்ணனுக்கு பில்டப்லாம் வேறு லெவலுங்க. இந்த படத்தை நான் பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டது இந்த ஒரு கேரக்டரில் தான். ஏன்னா எனக்கு மகாபாரதத்தோட கேரக்டர்ஸில் ரொம்ப 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 பிடிச்சது கர்ணன் கேரக்டர். ஸோ எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சனால என்னவோ இந்த படத்தில் அந்த ஒரு கேரக்டர் பில்டப் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சது. ஒன்பதாவது ப்ளஸ் பாயிண்ட்டு, பெருசாக பாட்டுலாம் நம்மளை கேட்க விடல, இப்போ வருது லைட்டாக அப்படி வந்துட்டு போயிடுது. ஆனால் பெருசு பெருசாக ஒரு அஞ்சாறு போட்டெலாம் போட்டு இழுத்துருந்தாங்க, பாட்டம் இன்னும் பயங்கரமாக தகட்டி போயிருக்கோம். ஓடுது, மூணு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு படம். பாட்டு பெருசாக அதில் இன்சர்ட் பண்ணாமல் இந்தளவுக்கு ஓடுது, சின்ன சின்ன இடத்துல மட்டும் வரதுனால. அதையும் போட்டிருந்தால் பாடம் இன்னும் பயங்கரமாக லேக் அடிச்சு வெறுத்தே போயிட்டுருப்போம். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், பாடல்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் இருந்தது. பத்தாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசை. நம்ம சனா இருக்கார்ல சந்தோஷ் நாராயண, மனுஷா மேலே வச்சு நம்பிக்கையை காப்பாற்றிட்டாருங்க. சூப்பராக இருக்குது மியூசிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப ஏன்ப்பா ஏதோ சீனை முடிக்கணுன்றதுக்காகவே நம்ம சானா கஷ்டப்பட்டு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவரே மனசில் நினச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்ப்பா சீக்கிரம் சீனை முடிங்கப்பா, என்னால் அவ்வளோ தூரம் வாட்சியாக இருக்க முடியலன்னு, அப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரீ இன்டர்வலுக்கு அப்புறம் போகும் பாருங்கள் படம், அதில் சந்தோஷ் நாராயண இசை தூக்கி நிறுத்தது படத்தையே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பதினோராவது ப்ளஸ் பாயிண்ட் கீர்த்தி சுரேஷ். அப்புறம் அவங்க படத்தில் நடிச்சிருக்கானுன்னு கேட்டிங்கன்னா புஜின்னு ஒரு காரை காட்டுவாங்கள்ல, அந்த காரோட வாய்ஸாக தான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் டப் பண்ணியிருப்பாங்க. படத்தில் இந்த வாய்ஸ் வர போர்ஷனாக ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இல்லை. பன்னெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கமாண்டர் மேனஸாக ஒருத்தர் நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக அவர் இந்த சைடில் பெருசாக பரிச்சயம் கிடையாது, ஆனால் பெங்காலி சினிமா இருக்குல்ல அங்கே தலைவன் டாப்பு, சஸ்வதா சட்டர்ஜி சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அதாவது கமல்ஹாசன் அவர்கள் வில்லனாக பெருசாக களமிறங்காத காட்சிகள்னு இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில், அந்த இடத்த ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சஸ்வதா தான், சாமியாக பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி சர்க்காசமான வில்லனாக பண்ணியிருப்பாருங்க. அவரோட கேரக்டர் ஸ்ட்ரக்சரும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான சீக்வன்ஸில் கூட ஆடா போப்பா அப்படின்ற மாதிரி தான் அவரோட பிஹேவியர் சர்க்காசமாக இருக்கும். அவரோட கேரக்டர் செலக்ஷன் சூப்பராக இருந்துச்சு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பன்னெண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம், அடுத்து ரெண்டே ரெண்டு மைனஸ் பாயிண்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதில் மொதல் மைனஸ் பாயிண்ட்டு பிரபாஸை வச்சு காமெடின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக கோவம் வரும் உங்களுக்கு. எப்போ அந்த ஹீரோ போ சொல்லுங்கப்பான்னு நீங்களே கத்த ஆரம்பிப்பீங்க, அவ்வளோ கடுப்பாக்கி விட்டாங்க. தேவையில்லைங்க, இந்த இப்போ ஏற்பட்ட ஒரு படத்துக்கு இது போல் ஹியூமர்லாம் தேவையில்லை. ஏன்னா ஹியூமர்னால் சிரிக்கவாச்சு வரணும், அவ்வளோ கோவம் வந்துச்சு பார்க்கும்போது. இந்த அளவுக்கு வெறுத்து பேசுகிறேன்னா அப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருப்போம் பாருங்கள் தேட்டரில். எங்களுக்கு லிட்டரலாக புரிஞ்சிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் முடியறதுக்கு முன்னாடியே, ஆகா ஆதிபுருஷ் 2.0 போல இருக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. நல்ல வேலை செகண்ட் ஹாஃபில் உற்பத்தி கொண்டு போனதுனால படம் நல்லா இருக்குது அப்படின்ற பேச்சு இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த காமெடி காட்சிகளும் ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க நீக்கிட்டு வேறு தான் உருப்படியாக காட்சிகளை சேர்த்துருக்கலாம். ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட்டு, இந்த படம் ஒரு மூணு மணி நேரம் ஓடுன்னு சொன்னேன்னா குறைஞ்சது 50 நிமிஷத்தில் இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் படத்தையே தூக்கிட்டுருக்கலாம். ஏன் அப்புறம் இந்தளவுக்கு பேசுகிறீங்கன்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் ஆஃப் மரண லேகு, இந்த இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்துலேயே கொஞ்சம் லேக் வரும். அதுக்கப்புறம் ஒப்பேத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் சீக்வன்ஸுங்க இந்த படத்தை அப்படி தூக்கி நிறுத்தும். இந்த 1.5 மணி நேரத்துக்கு கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தை ஆட் பண்ணி ஒரு படமாக விட்டுருந்தா கூட கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் அப்படி கொடுத்துருக்க ஒரு வைப்பு. ஆனால் இவங்களே ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை இவங்களே இறங்கி விட்ட மாதிரி ஆகிடுச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மினிமம் 50 நிமிஷத்தையாவது இவங்க தூக்கியிருக்கலாம். ஸோ ப்ளஸ் பாயிண்ட்ஸு மைனஸ் பாயிண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த படத்துக்கான ஒரு மார்க்கை நம்ம கொடுக்குறதா இருந்தால் 5க்கு 3.5 கொடுக்கலாம் மக்களே. அவங்க அட்டம் பண்ணியிருக்காங்களே இந்த டீம், அதுக்காகவும் டெக்னிக்கல் வைஸ் கொஞ்சம் டாப்பில் இருக்க படம், இதுக்காகவும் கதைக்கால தேர்வுக்காகவும் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 3.5 கூட கொடுக்குறோம். சரி ப்ரோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லாஜிக் ஓட்டையெல்லாம் தேடாமல் படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா படம் ஹிட்டு ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லாகு அப்படின்ட்டு போயிடுவீங்க. இதுவே நீங்கள் லாஜிக் ஓட்டையே தேடி தேடி படம் பார்க்குறவர் அப்படின்னா அடுத்த ஆதிபுருஷ் 2.0 கண்டிப்பாக இந்த படம் தான். ஓகே மக்களே, இந்த கான்டென்ட் முடிவில் சில பேர் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன். பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த கல்கி படத்தை பார்க்குறப்ப மகாபாரத கேரக்டர்ஸாக ஒவ்வொருத்தரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே,
இதில் கமல்ஹாசன் சார் எந்த மகாபாரத கேரக்டராக இருக்கலாம், காண்டிபத்து கையில் எந்திர மாதிரி காமிச்சிருப்பாங்கிற படத்தில் ஓகேவா, அது என்ன ஏதுன்னு முன்னாடி பின்னாடி சீனாக நான் சொல்ல விரும்பல, புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த சுப்ரீம் யாஸ்கின் மகாபாரதத்தில் எந்த கேரக்டராக இவங்க போர்ட்ரே பண்ணலாம், மேபி இதுக்கான ஆன்சர் படத்தோட கிளைமேக்ஸில் கொடுத்துட்டாங்க. செகண்ட் பார்ட்டில் இன்னும் அதுக்கு பெருசாக தான் போக போகுது, இருந்தாலும் அந்த கேள்வி முன்னாடி உங்ககிட்ட கேட்டுறேன்னு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், இந்த படத்தில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருந்து அவங்களுக்கு ஸ்கோப் அதிகமாக இருந்ததுனாலேயே பிரபாஸை ஒரு காமெடியான மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் செகண்ட் பார்ட்டில் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், பில்டப் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம ஆழ்வார்பட்ட ஆண்டவன் இருக்கார்ல, அவர் கடைசியில் டயலாகை சொல்லி ஸ்கோர் பண்ணிட்டாருங்க. சொல்லுவாங்க நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரோன்ற மாதிரி, நானே வரேன்னுவார். அப்போ தான் ஒரு ஹைப் ஏறும், ஓ தலைவனே கிளம்புறங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குன்னு. இந்த விக்ரம் படம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீல் வச்சு பாருங்கள், படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ பேர் உழைய உடனே உழைச்சிருப்பாங்க, கடைசியில் ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து எல்லோரும் சாப்பிட்டு போயிடும். நாம் விக்ரம் படம் பார்த்துட்டு வந்து ரோலெக்ஸை சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த படமே கிட்டத்தட்ட அதே போல தான், அவ்வளோ பேர் அவ்வளோ சீக்வன்ஸ் நடிச்சிருக்காங்க கல்கியில், அவங்களெல்லாம் மறந்துட்டு நம்ம ஆண்டவர் இருக்கார்ல அவரோட புகழை தான் பாடிக்கிட்டு இருப்போம். மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ் சட்டிலாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த படம் வெற்றி அடையணும்னு நம்ம சார்பிலே வாழ்த்திடுவோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.